வருகின்ற ஆகஸ்ட் 23 மாலை 5:32 பதை பதைக்கும் 15 நிமிடங்கள் துவங்கும். அந்த 15 நிமிஷத்தில் தான் நிலாவுக்கு மேலே 30 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய சந்திராயன் 3 விண்கலத்தை நிலாவில் தரையிறக்குவோம். கடந்த முறை சந்திராயன் 2 இந்த இடத்துல தான் பிழை ஏற்பட்டது. சைக்கிள் ஓட்ட கத்துக்கும் போது கீழே விழாம நான் கத்துக்கிட்டேன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? அது மாதிரி தான் சந்திராயன் 2 ஏற்பட்ட பிழையை படிச்சு இஸ்ரோ இந்த முறை மேம்பட்ட ஒரு சந்திராயன் விண்கலத்தை அமைச்சிருக்காங்க. இந்த 15 நிமிஷத்தில் எப்படி அது தரையிறங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 கட்டமாக தரையிறங்கும். விண்வெளியில் நிலவை நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய சந்திராயன் விண்கலம் முதல்ல நிலாவை சுற்றி வரும். மெதுவாக சுற்றி சுற்றி வந்து எப்படி ஆகும்னா ஒரு நீள் வட்டப்பாதை, அதாவது கோழி முட்டை மாதிரி நிலாவை சுற்றும். அப்போது பக்கத்தில் இருக்கும்போது 30 கிலோமீட்டர், தொலைவில் இருக்கும்போது 100 கிலோமீட்டர் அப்படிங்கிற ஒரு வட்டத்தில் சுற்றும். அப்படி சுற்றிட்டு வரும்போது அந்த 30 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கும்போது தான் ஆகஸ்ட் 23 கீழே தரையிறங்குற அந்த நிகழ்வை தோங்குவோம். இந்த முதல் கட்டம் என்னன்னா அந்த 30 கிலோமீட்டர்லேருந்து 7.4 கிலோமீட்டர் உயரத்துக்கு கீழே வரணும். இந்த சமயத்தில் விண்கலம் நிலவை எப்படி சுற்றி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த விண்கலத்துக்கு 4 கால் இருக்குல்ல, அந்த கால் வந்து முன்னாடி நோக்கி இருக்கு, அப்படி தான் சுற்றி வருது. எப்படி கீழே இறக்குவாங்க? அதுக்கு பின்னாடி இருப்பதும் ராக்கெட் தத்துவம் தான். வைரத்தை வைரத்தால் அறுக்கிறோம்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி எந்த ராக்கெட்டை வச்சு நிலாவை நோக்கி ஏவினோமோ அதே ராக்கெட்டை வச்சு தான் நிலாவில் இறக்கணும். இப்போ நம்ம தோட்டத்தில் தண்ணி அடிக்கிறோன்னு வச்சுக்கோங்க, பைப்பை கையில் பிடிச்சிட்டு பைப்லேருந்து நல்லா வேகமாக தண்ணி அந்த பக்கம் போச்சுன்னா பைப்பு நம்மளை பின்னாடி தள்ளுற மாதிரி ஒரு விசை வருது இல்லையா, இதுதான் ராக்கெட் தத்துவம். ஒரு பக்கம் ராக்கெட்டினுடைய அந்த எரிவாயு வெளியில் வந்துச்சுன்னு சொன்னால் இன்னொரு பக்கம் விசை வரும். இந்த விண்கலத்தில் பார்த்தீங்கன்னா கால் முன்னோக்கி இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே தான் வந்து அந்த 4 ராக்கெட் இருக்கு. அந்த ராக்கெட்டை இயக்கினா பின்பக்கமாக ஒரு தள்ளு விசை வரும். அப்போது அந்த முன்னாடி போகிற அந்த விண்கலத்தினுடைய வேகம் குறையும், வேகம் குறைஞ்சா விண்கலம் கீழே வரும். இதுதான் தத்துவம். 30 கிலோமீட்டர் உயரத்தில் விண்கலம் பறக்கும்போது அதனுடைய வேகம் மணிக்கு 6000 கிலோமீட்டர். இந்த தள்ளுவிசைனால வேகம் படிப்படியாக குறைஞ்சு 7.4 கிலோமீட்டர் உயரத்துக்கு விண்கலம் வந்து சேரும்போது அதனுடைய வேகம் மணிக்கு வெறும் 1200 கிலோமீட்டர்னு குறைஞ்சிடும். இந்த மொத்த நிகழ்வு நடக்க 10 நிமிடங்கள் எடுக்கும். 15 நிமிடத்தில் 10 நிமிடம் முதல் கட்டம்தான். இந்த 2வது கட்டத்தில் 7.4 கிலோமீட்டர் உயரத்தில் இருந்த விண்கலத்தை படிப்படியாக உயரத்தை குறைச்சி 6.8 கிலோமீட்டர் உயரத்துக்கு கொண்டு வருவாங்க. இந்த 2வது கட்டத்தில் 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஒன்று, கால் முன்னாடி நோக்கி இருக்குல்ல, அப்படியே கீழே இறங்கினா நிற்க முடியாது இல்லையா, அப்போ அந்த விண்கலத்தை சாய்க்கணும். அந்த சாய்க்கிற வேலை, அதாவது விண்கலத்தை திருப்புற வேலை இந்த 2வது கட்டத்தில் நடக்கும். படுக்கையாக கிடக்கிறத சுமார் ஒரு 50 டிகிரிக்கு கோணத்துக்கு வரா மாதிரி இந்த 2வது கட்டத்தில் திருப்புவாங்க. இந்த 2வது கட்டத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு இடத்துல இறங்கணும்னு குறித்து வச்சுருக்கோம்ல, அதை நோக்கி விண்கலம் போகுதா இல்லைனா பாதையை கொஞ்சம் மாற்றணுமா அப்படிங்கிற ஒரு முடிவு அந்த சமயத்தில் தான் எடுப்பாங்க. இப்போ நான் கார் ஓட்டுறேன்னா என்னுடைய கூகுள் மேப்பை பார்த்துக்கிட்டே இப்படி போனோம் அங்கே திரும்பணும் அப்படின்னு பார்த்துட்டு போகிறேன். அதே மாதிரி அந்த விண்கலத்தில் செயற்கை நுண்ணறிவு கொண்ட ஒரு கணினி இருக்கு. அந்த கணினி தான் அங்கே எந்த திசையில் போகணும் அப்படின்னு முடிவெடுக்கும். பூமியில் நம்மக்கிட்ட கூகுள் மேப் இருக்கு, நிலாவில் கிடையாது. அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா செயற்கையாக புதுமையான ஒரு முறையை செஞ்சுருக்காங்க. இப்போது நிறைய மொபைல் ஃபோனில் நம்ம மூஞ்சி முன்னாடி கொண்டு வந்தால்
கரெக்டாக திறக்கும், வேற ஒருத்தவங்க மூஞ்சி காமிச்சா திறக்காது இல்லையா. அங்கே என்ன பண்ணுது, நம்ம முகத்தை அடையாளம் காணுது. முகத்தை எப்படி அடையாளம் காணுது, அந்த கேமராக்குள்ளே ஏற்கனவே ஒரு முகத்தை பதிஞ்சு வச்சுருக்கோம். அந்த பதிஞ்சு வச்ச முகமும் இப்போ பார்க்குற முகமும் சரியாக இருக்கான்னு ஒப்பிட்டு பார்த்து தானே முடிவு பண்ணுது. அதே மாதிரியான ஒரு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் சந்திராயன் 3 விண்கலத்தில் இருக்குது. இந்த ரெண்டாவது கட்டத்தில் என்ன பண்ணுன்னா, ஏற்கனவே அந்த தரையிறங்குற பகுதியை படம் முடித்து வச்சுருப்பாங்க. இப்போ அது ஒரு படம் பிடிக்கும், ரெண்டுத்தையும் பார்க்கும். பார்த்துட்டு நான் இந்த இடத்துல இருக்கேன், இப்படி போனாதான் நான் செல்ல வேண்டிய இலக்கை போக முடியும் அப்படின்னு அந்த கணினி முடிவு செஞ்சு அந்த விண்கலத்தினுடைய வழித்தட பாதையை தீர்மானிக்கும். 6.3 கிலோமீட்டர் உயரத்திலிருந்து 800 மீட்டரா உயரத்தை குறைப்பது தான் 3வது கட்டம். இந்த கட்டத்தில் முதல்ல என்ன செய்வாங்கன்னா, அந்த கால்கள் 50 டிகிரி இருக்கு இல்லையா, அது இன்னமும் வளைச்சு கரெக்டாக நேர்கீழாக இருக்கிற மாதிரி செய்வாங்க. இந்த கட்டத்தில் அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சைக்கிளில் பிரேக்கை பிடிச்சா வேகம் குறையிற மாதிரி, ராக்கெட்டோட இன்ஜினை முன்புறமாக இயக்கினா விண்கலத்தினுடைய வேகம் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வரும். மணிக்கு 1200 கிலோமீட்டர் வேகத்தில் சென்று கொண்டிருந்த விண்கலம் 800 மீட்டர் உயரத்துக்கு வரும்போது முன்னாடி செல்கிற வேகம் 0 ஆயிடும். 4வது கட்டத்தில் 800 மீட்டர் உயரத்தில் இருந்த விண்கலத்தினுடைய ராக்கெட் விசையை குறைச்சிருவாங்க. அடி மேலே அடி வச்சு விண்கலம் 800 மீட்டர் உயரத்துலேருந்து 150 மீட்டர் உயரத்துக்கு வந்து சேரும். அந்த வந்து சேர்ந்ததும் 22 நொடிகள் அந்தரத்தில் அப்படியே அதே இடத்துல நடக்கும். இந்த கட்டத்தில் தான் இந்த விண்கலத்தில் இருக்கக்கூடிய இடர் உணர் ஆபத்து தவிர கேமரா வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்போ இறங்குற விண்கலம் அதனுடைய ஒரு கால் பாறை மேலே பட்டுருச்சுன்னு வச்சுப்போம், அப்போ விண்கலம் சாஞ்சு போயிடும். இல்லை குழிக்குள்ளே ஒரு கால் போயிடுச்சுன்னா அப்பவும் சாஞ்சு போயிடும். சரிவில் விண்கலம் இறங்கிச்சுன்னா கவுந்து தலை குப்புற ஊந்துடலாம் இல்லையா. இதெல்லாம் இடர், இந்த இடர்களெல்லாம் தவிர்க்கணும். இந்த இடர்கள் இல்லாத ஒரு இடத்த கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கக்கூடிய திறன் இருக்கக்கூடிய ஒரு செயற்கை நுண்ணறிவை சந்திராயன் 3 விண்கலத்தினுடைய கணினியில் வச்சுருக்காங்க. இந்த கட்டத்தில் தான் மிக சரியாக எந்த இடத்துல நிலாவில் இறங்கணும் அப்படின்னு அந்த விண்கலம் முடிவு செய்யும். நிலா விண்கலத்தை தன்னுடைய ஈர்ப்பு விசையால் பிடிச்சிருக்கும். அதுக்கு சரி சமமாக மேல் நோக்கிய தள்ளு விசை கொடுக்குற மாதிரி அதே அளவுக்கு அந்த ராக்கெட்டை இருக்கும். அப்போது அந்த விண்கலம் கீழையும் விழாது மேலேயும் போகாது, மேலேயே பறந்துக்கிட்டு இருக்கும். அப்படி மேலே பறக்கும்போது கீழே இருக்கிற பகுதியெல்லாம் ரொம்ப துல்லியமாக ஆராய்ச்சி பண்ணும். சின்னதும் பெருசாக குழி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, சின்ன குழியெல்லாம் எங்கே இருக்குன்னா பார்க்கும், சின்ன சின்ன கல்லுலாம் எங்கே இருக்குன்னு பார்க்கும், இன்னும் துல்லியமாக பார்க்க முடியும். அப்படி பார்த்து துல்லியமாக எந்த இடத்துல இறங்கணும் அப்படின்னு அந்த செயற்கை நுண்ணறிவு கொண்ட கணினி முடிவு செஞ்சு பக்கவாட்டில் நகரும். 5வது கட்டத்தில் அந்த விண்கலம் பாதுகாப்பான இடம் அப்படின்னு தேர்வு செஞ்ச இடத்தை நோக்கி பக்கவாட்டாக நகரும். அப்புறம் 150 மீட்டர்லேருந்து 60 மீட்டர் உயரத்துக்கு மெதுவாக வரும். எங்கே இறங்கணுமோ அங்கே தலைக்கு மேலே அந்த விண்கலம் இருக்குது. கீழ் நோக்கி இயங்கக்கூடிய அந்த ராக்கெட்டினுடைய விசையை கொஞ்சம் குறைச்சா என்ன ஆகும், நிலவோட ஈர்ப்பு விசையினுடைய கை ஓங்கி அந்த விண்கலம் மெதுவாக கீழே இறங்கும் இல்லையா. எப்படி ஒரு இறகு காற்றுல மிதந்து கீழே வருதோ அது மாதிரி மிதந்து அது கீழே வைப்பாங்க. இதுதான் 6வது கட்டம். இந்த தடவை இஸ்ரோ இந்த விண்கலத்தில் லேசர் டாப்ளர் வெலாசிட்டி மீட்டர் அப்படிங்கிற ஒரு புது கருவியை நினச்சிருக்காங்க. அந்த கருவி என்ன பண்ணுன்னா, ஒரு லேசர் பல்ஸை நிலாவோட தரையை நோக்கி அனுப்பும். அந்த பல்ஸ் திரும்பி மேலே வரும், அதை உணர்ந்து அந்த விண்கலம் எவ்வளோ வேகத்தில் கீழே விழுது அப்படின்னு கணத்துக்கு கணம் கணக்கு போடும். வேண்டிய வேகத்தில் இறங்கணும், கூடுதல் வேகத்தில் இறங்கக்கூடாது. அந்த அளவுக்கு அந்த ராக்கெட்டை நுணுக்கமாக இயக்குவதை அந்த செயற்கை நுண்ணறிவு கொண்ட கணிப்பொறி செய்யும்.
60 மீட்டர் உயரத்திலிருந்து 10 மீட்டர் உயரம் வரைக்கும் இப்படி இயக்கி கொண்டு வருவது தான் 6வது கட்டம். இந்த சமயத்தில் இந்த விண்கலத்தில் ஒரு இன்னொரு ஒரு சிறப்பு அம்சத்தையும் வச்சுருக்காங்க. அது என்னென்னா ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா, அதாவது கீழ் நோக்கி அந்த கேமரா இயங்கும், படத்தை எடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போது நான் நிற்கிறேன், என் எதிர்க்க வந்து ஒரு பஸ் வந்து பயங்கர வேகத்தில் என்னை நோக்கி வருது. ரொம்ப தொலைவில் இருக்கும்போது அந்த பஸ் குட்டியாக தெரியும், பக்கத்தில் வர வர பஸ்ஸோட உருவம் பெருசாகும் இல்லையா. அந்த உருவம் எவ்வளோ வேகத்தில் பெருசாகுதுன்னு கணக்கு போட்டேன்னா அந்த பஸ் எவ்வளோ வேகத்தில் வருதுன்னு நான் கண்டுபிடிக்கலாம் இல்லையா. அதே மாதிரி அந்த வீடியோ எடுக்கிற படத்தை வச்சு அந்த படத்தில் நிலாவோட தரப்பரப்பு எவ்வளோ வேகமாக பெருசாகுது அப்படிங்கிறத கணக்கு போட்டு எவ்வளோ வேகத்தில் அந்த விண்கலம் கீழ் நோக்கி வருகிறது அப்படின்னு கணக்கு போடுற இன்னொரு ஒரு புதுமையையும் இஸ்ரோ அதில் செஞ்சிருந்தோம். 1:2 பாதுகாப்பு, அதிக வேகத்தில் விழுந்தா நொறுங்கிடும், சரியான வேகத்தில் விழுணும். அதுக்காக தான் இப்படிப்பட்ட புதுமைகளை செஞ்சு இந்த தடவை இஸ்ரோ சந்திராயன் 3 நிலவுக்கு அமைச்சிருக்காங்க. 10 மீட்டர் உயரம் வந்ததும் ராக்கெட் இன்ஜின் எல்லாம் ஆஃப் பண்ணுவாங்க, கல் விழுற மாதிரி தொபக்குன்னு நிலாவோட தலையில் அது விழும். இதுதான் 7வது கட்டம். ஏன் கடைசி வரைக்கும் ராக்கெட்டை இயக்கல, ஏன் இயக்கலனா நிலாவோட தரைப்பரப்பு முழுக்க நைஸான மணல்னு சொன்னேன் இல்லையா, ராக்கெட் எங்கிருந்தே இருந்தால் என்ன ஆகும், அந்த மணல்லாம் மேல் நோக்கி போகும், தூசு தும்பு அடிக்கும். அப்படி அடிக்கிற தூசு தும்பு அந்த விண்கலத்தினுடைய எல்லா மேலையும் படிஞ்சு சூரிய தகடுகள்லாம் படிஞ்சு மின்சாரமே உற்பத்தி செய்ய முடியாத ஆபத்து வந்துடும் இல்லையா. அதனால்தான் 10 மீட்டர் உயரத்தில் ராக்கெட் இன்ஜின்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க, கல் மாதிரி துவக்கணும். அப்படி விழும்போது நொடிக்கு 2 மீட்டர் அப்படிங்கிற வேகத்தில் விழணும்னு எதிர்பார்க்குறாங்க. தப்பி தவறி நொடிக்கு 3 மீட்டருங்கிற வேகத்தில் விழுந்தாலும் தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த கால்களை உறுதிப்படுத்திருக்காங்க. 800 மீட்டர் உயரத்திலிருந்து 10 மீட்டர் உயரம் வரைக்கும் அந்த விண்கலம் வந்து சேர வெறும் 4.5 நிமிஷம் தான் ஆகும். திக் திக் நிமிடங்கள் இருந்தான் இந்த விண்கலத்தின் வாழ்வா சாவா தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடியது அந்த சமயத்தில் தான். இந்த சமயத்தில் விண்கலம் எப்படி இயங்கணும், பக்கவாட்டில் போகணுமா, கீழே எவ்வளோ வேகத்தில் வரணும், எல்லாத்தையும் அந்த விண்கலத்துக்குள்ளே இருக்கக்கூடிய செயற்கை நுண்ணறிவு கொண்ட கணிப்பொறி தான் தீர்மானிக்கும். அந்த சமயத்தில் விண்கலத்தின் தலையெழுத்து அந்த செயற்கை நுண்ணறிவு கையில். லேண்டுங்கிற அந்த தர இறங்கி கலம் கீழே இறங்கிருச்சு, ஆனாலும் விழுந்த வேகத்தில் நிறைய தூசு தும்பு மேலே எழும்பும் இல்லையா, அதனால் அது அடங்குற வரைக்கும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, ஓய்வாக இருப்பாங்க. சில மணி நேரம் கடந்த பின்ன தான் அந்த லேண்டருங்கிற அந்த தரைக்கலத்தினுடைய ஒரு சுவர் கதவு மாதிரி கீழ் நோக்கி இறங்கும். அந்த கீழ் நோக்கி இறங்குற அந்த சாய்வு பலகையில் அதனுடைய வயத்துக்குள்ளே கங்காரு எப்படி தன்னுடைய வயத்தில் குட்டி வச்சிருக்கோ அதே மாதிரி இந்த லேண்டர்னுடைய வயத்துக்குள்ளே ரோவருங்கிற அந்த ஊர்திக்கலன் இருக்கும், அந்த ஊர்திக்கலன் வெளில வரும். வெளியில் வந்ததும் இந்த ஊர்திக்கலன் ரோவர் தன்னுடைய தாய்க்கலமான லேண்டரை ஃபோட்டோ பிடிக்கும். தாய்க்கலமான லேண்டர் தம் வயத்துலேருந்து வெளில வந்த அந்த ரோவரை ஃபோட்டோ பிடிக்கும். இந்த 2 புகைப்படம் எடுப்பது தான் 8வது கட்டம். இந்த 8வது கட்டத்தில் கண்கொள்ளா காட்சியான அந்த புகைப்படத்தை காண இந்தியா மட்டுமல்ல உலகமே காத்துக்கிறது.